நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். பிஎம் கிசானுடைய 15வது தவணை பெறுவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் வழிமுறைகளை மத்திய அரசானது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு பிஎம் கிசானுக்கு ஒரு விவசாயியாக நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறையை பின்பற்றணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஎம் கிசான் அப்படிங்கிறது ஒரு 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வழங்கக்கூடிய திட்டம். இது விவசாயிகளுக்கு நேரடியாக பார்த்திங்கன்னா மத்திய அரசானது அவங்களுடைய வங்கி கணக்கை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த 6000 ரூபாயை 3 தவணைகளாக பிரித்து ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் வந்து வழங்கிட்டு வராங்க. அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகளோட நலன் கருதி இந்த பணமானது விவசாயிகளோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த பணத்தை விவசாயிகளில் யூஸ் பண்ணி ஸோ விவசாய உபகரணங்கள் மற்றும் விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 500,000 விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. ஸோ கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைகிறாங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பணத்தை வந்து மத்திய அரசானது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்திட்டு வராங்க. சரி, இந்த பிஎம் கிசானுடைய 15வது தவணை வந்து நாம் பெறணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் நாம் செஞ்சு வைக்கணும், ஸோ புதுசாக அப்ளிகேஷன் போட வேண்டியவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இனி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎம் கிசானுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 14 தவணைகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ 15வது தவணை நீங்கள் பெறணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஸோ இகேசி வந்து அப்டேட் பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் அதாவது நில ஆவணங்களை வந்து உங்களோட பேரில் தான் இருக்குதா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் சரிபார்த்து வச்சுருங்க. அது மட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய தகுதியான இந்த நிதியுதவி கிடைக்கும். ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு விவசாயி தான் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து 2 விவசாயிகள் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மத்திய அரசானது இந்த பணத்தை உங்கள்கிட்ட வந்து திரும்ப பெற்றும். அதனால் இதுவரைக்கும் வாங்கியிருந்தாலும் சரி இனிமேட்டு அந்த விஷயத்தை வந்து செய்ய வேண்டாம். இதுதான் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகள் 15வது தவணைக்காக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது 15வது தவணைக்காக புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் விண்டோ ஆனது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டான www.pmkisan.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போகணும். அதில் ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மர்ஸ் கார்னர்ஸில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் அண்டு உங்களுடைய வங்கி கணக்கு எண் இந்த மாதிரி எல்லா தகவலுமே பார்த்திங்கன்னா கேட்கும். ஸோ தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் புதிய ஃபார்மராக அதில் வந்து சேர்ந்துக்க முடியும். ஸோ உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபியாக வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அதில் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க. எப்பயுமே பிஎம் கிசானுடைய அடுத்த தவணையானது டிசம்பருக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டை சீக்கிரமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலோடு நீங்கள் வந்து என்றைக்குமே கான்டாக்டில் இருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.